நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஃபேமஸான மோமோஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு போட்டுட்டு நெய் இல்லைனா எண்ணெய் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கணும், இந்த மாவு லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சாஸ் செய்யணுங்க. ரெண்டு தக்காளி, மூணு காஞ்ச மிளகாய், நாலு இல்லை அஞ்சு பல்லு பூண்டு, அண்ட் தென் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அது கூட கொத்தமல்லி தண்டு, ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்க்கு துருவனை கேரட், ஸ்வீட் கார்ன், பச்சை மிளகாய், பன்னீர், அண்ட் தென் சாப்ட் ஆனியன்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அது கூட சாப்பிட ஆனியன்ஸ் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்குனதுக்கு அப்புறமா அதனோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா துருவன கேரட், நெக்ஸ்ட் ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து மசாலா சேர்த்தணும். இது கூட மசாலா என்ன சேர்த்தணும்னா கரம் மசாலா தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. கலந்து வரணும். கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் பன்னீர் இருக்கு இல்லைங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் சாஸ் நம்ம ரெடி பண்ணதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி, அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிடுங்க. பன்னீர் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பன்னீர் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாத மோமோஸுங்கிறப்ப பன்னீரில் செய்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆறாமல் செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி வேர்த்து போன மாதிரி ஆகிடும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் உருண்டைகளை எடுத்துக்கோங்க. உருண்டைகளை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம வந்து ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சிட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுருங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம எப்படி அதை வந்து ரெடி பண்ணணும்னா, இப்போ ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா பொட்டலம் மாதிரி மடிக்கணுங்க. ஒன்று மாதிரி ஒன்று மேலே இப்படி இது ஃப்ளீட்ஸ் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க மேலே இருக்கிறத. அவ்வளோதான் நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை ஸ்ட்ரீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி தான் மடிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா மோமோஸும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீமரில் இந்த நம்ம ரெடி பண்ணின மோமோஸ் எல்லாமே பிளேட்டிங் பண்ணி அதில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபேமஸ் நம்மளோட பன்னீர் மோமோஸ் ரெடி ஆகிடும். இது நல்லா பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கு இல்லைங்க. குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பாக நான் வந்து செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யணும்னா, இப்போ நல்லா மாவை வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சப்போஸ் அந்த மோமோஸ் மாதிரி பண்ணுறதுக்கு வரலன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளோட மாவை எடுத்து நடுவில் வச்சு ரெண்டு பக்கமும் மடிச்சுருங்க. அதுக்கு பேர் என்ன, கொழுக்கட்டை மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஓரங்களை புறம் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நம்மளோட டிசைன்டு மோமோஸ் ரெடி ஆகிடும். இப்போ மோமோஸ் வெந்துருச்சுங்க, பிளேட்டிங் பண்ணிடலாம். உங்களோட குட்டீஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.